நீ படைப்பின் காரண நீ களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பாத்திரம் நான் வேறு தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பர்ஷ்னாம் சூத்திரம். கத்தர் எனக்கு கொடுத்த அந்த தருணத்திற்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வந்து கடந்த காலங்களில் வந்து அவருடைய வசனங்கள் மூலமாக பேசினதை வந்து ஒரு சிறு தொகுப்பாக உங்கள் மத்தியிலும் பேசி அது உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே நான் இந்த காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை வேண்டிக் கொள்கிறேன். யாராவது ஒருவர் வந்து லூக்கா 9 வசனம் 12-17 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். சாயங்காலம் ஆகிறபோது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாக இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாரும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்கள், பந்திக்கு 50-50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடி எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீசரிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 நிறைய எடுக்கப்பட்டது. இந்த காரியத்தை வந்து நம்ம வந்து அநேகர் வந்து அநேக விதமாக வந்து நமக்கு வந்து எடுத்து கூறியிருப்பார்கள். அநேக பிரசங்கியார்கள் வந்து நமக்கு வந்து தேவன் எவ்வாறாக வந்து 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் கொண்டு தேவன் எவ்வாறாக 5000 போஷித்தார் என்பதை கூறியிருப்பார்கள். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னவென்றால், சீஷர்களாகிய அவர்கள் வந்து தேவன் வந்து இவர்கள் 5000 நாம் இப்பொழுது போஷிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவங்க அந்த இடத்துல என்ன பார்த்தாங்கன்னா, நம்ம மனிதர்களாகிய நம்மை போன்றவர்கள் வந்து அதில் வந்து நம்ம என்னத்தை பார்க்கணும்னா அந்த இடத்துல ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலாக நமக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, சீஷர்கள் என்ன சொல்றாங்க, 5000 வந்து நம்ம இப்போ வந்து போஷிக்க முடியாது, நம்ம அவங்கள வந்து திருப்பி அனுப்பிடலாம் அப்படிங்கறதான் பாக்குறோம். நம்ம உலகப்பிரகமான காரியங்களை வந்து நம்ம பேசிக்கலா நம்ம சிந்திக்கும் போது வந்து தேவன் அந்த இடத்துல வந்து அவர் அந்த இடத்துல வந்து தேவனுடைய நாம மயிமைப்பட முடியாத ஒரு பாசிபிலிட்டியான ஒரு சினாரியோவை வந்து அங்க பார்க்கிறார். தேவனுடைய பார்வையும் மனிதனுடைய பார்வையும் வந்து எப்பொழுதுமே வந்து வேறுபட்டதாகவே இருக்கிறது. தேவன் இந்த இடத்துல வந்து
நான் ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நான் எப்பவும் பார்த்தது என்னன்னா, நான் வந்து நீங்க வந்து ஐந்து கடவுளுக்கு வந்து சிறுக கொடுத்தீர்கள் ஆனாலும் வந்து அநேகம் ஆயிரமாய் வந்து தேவன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் என்கிற விதமான அநேக போதனைகளை தான் வந்து நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இவ்வாறான காரியங்களில் வந்து தேவன் வந்து எனக்கு வந்து போதித்தது என்னன்னா பாத்தீங்கன்னா, வந்து கடந்த வாரத்துல தான் நான் வந்து மிகவும் சோர்ந்து போயிருந்த நேரம் வந்து ஒரு மெசேஜில் வந்து தேவன் வந்து இவ்விதமாய் பேசினார். வந்து எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு டம்ளர்ல வந்து அழுக்கான ஒரு தண்ணியை கொடுத்து நீங்க வந்து குடிங்க அப்படின்னு சொன்னா வந்து நம்ம யாருமே வந்து அதை குடிக்க மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம வந்து அதை பார்க்குறோம், அதை பார்த்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து இந்த தண்ணி வந்து அழுக்கான தண்ணீர், இதை குடித்தா வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் கடவுளை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஃபெய்த் மட்டும், அவர் மீது ஒரு நம்பிக்கையோடு மட்டும்தான் வந்து அதை வந்து நாம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மனிதனாகிய நாம வந்து வந்து மோஸ்ட்லி என்ன பண்றோம் அப்படின்னா வந்து நாம வந்து அவர்களுக்கு வந்து நமக்கு வந்து கண்கள் முன்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலா நம்ம பார்த்தா தான் வந்து வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஸோ இந்த இந்த பொருள் வந்து இவ்வாறாக வந்து அது செயல்படும் என்பது நமக்கு தெரிந்தா வந்து வந்து அதை வந்து நம்ம உடனே வந்து ஏத்துக்கிறோம். பட் வந்து கிறிஸ்தவங்கிறது வந்து வந்து கடவுள் அழகா நமக்கு சொல்லி வைத்திருக்கார், என்னை வந்து காணாது என்னை வந்து நேசிக்கிறவனே வந்து பாக்கியவனா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே வந்து இந்த இடத்துல வந்து தேவன் வந்து எவ்வாறாக சொன்னார் பாத்தீங்கன்னா, வந்து அந்த சீஷர்கள் வந்து பார்க்கும்போது வந்து அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து நம்மளால இந்த காரியம் வந்து முடியவே முடியாது. ஸோ இது வந்து நமக்கு வந்து 5000 பேருக்கு வந்து நம்மகிட்ட இந்த இடத்துல வந்து அது ஒரு வனாந்திரமான இடம். ஸோ அந்த இடத்துல போய் அவங்க வந்து போய் எந்த பொருளும் வாங்கி வந்து சமைக்க கூட முடியாது இந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து உலகப்பிரகமாக வந்து சிந்திக்கும் போது வந்து அந்த வந்து ஒரு சரியானதாக நமக்கு தோன்றுகிறது. பட் ஆன போதிலும் வந்து தேவன் அந்த இடத்துல வந்து தம்முடைய நாமம் வந்து மகிமைப்படும்படியாக வந்து அந்த இடத்த வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை காண செய்து வந்து மக்கள் அநேகரை வந்து அவர் பின்பற்றும்படியாக வந்து தேவன் கிருபை பாராட்டினார். மட்டும்படியாக வந்து அந்த வார்த்தைகள் அவர்கள் கூறும்போது வந்து அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. விசேஷமா வந்து அந்த சீஷர்கள் வந்து அவர் கூறின உடனே வந்து அவர்கள் ஒரு நம்பிக்கையோட போய் வந்து அவர்கள் வந்து அங்குள்ள ஒவ்வொரு புருஷர்களையும் 50 பேராய் வந்து உட்காரும்படியாக அவர்கள் சொன்னார்கள். ஸோ இவ்வாறான காரியங்கள் வந்து தேவன் நமக்கு வந்து கிருபை பாராட்டும்படியாக நாம் வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து நன்றாக கூர்ந்து கவனிக்கும்படியாக வந்து தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாம் வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்த காலத்துல வந்து அநேக காரியங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். வந்து நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ எல்லா சிச்சுவேஷனும் வந்து அவனுக்கு வந்து அப்படி நடக்க, நமக்கு ஏன் இப்படி நடக்கு. ஸோ இவ்வாறான காரியங்கள் வந்து எனக்கு வந்து அநேக நேரங்களில் வந்து நான் வந்து அதில் வந்து சிக்கி கொண்டது உண்டு. விசேஷமா இந்த ஜாப்ல கூட வந்து எல்லாரும் வந்து நமக்கு முன்னாடியே ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்களா, நம்ம மட்டும் ஏன் இப்போ வந்து இவ்வளோ நாள் கழிச்சு ப்ரமோஷன் வாங்குறோம், இவ்வளோ வெயிட் பண்ண வேண்டியிருக்கு, நமக்கே இந்த சிச்சுவேஷன் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு வேலை கிடைக்கல இந்த இடத்துல அப்படின்னு அநேகருக்கு வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும். ஸோ அதையும் வந்து தேவன் வந்து மத்தேயு 20 வந்து அழகா சொல்லியிருப்பார். வந்து அந்த வினியாட்ஸ்ல வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து முதல்ல காலிலே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து கடைசியில் வந்து வேலை பார்க்க போறவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவர் சரிசமமா பிரித்து வந்து பணம் கொடுப்பார். அப்போ வந்து நம்ம வந்து யோசித்து பார்த்தோம்னா வந்து அவர் எப்படி சரிசமமா கொடுக்காருனா வந்து நம்ம அவரை வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. பட் அவருக்கு வந்து தெரியும் யார் யாருக்கு என்னென்ன விதத்துல வந்து அவர் வந்து ஆசீர்வதிக்க முடியுங்கிறத வந்து. ஸோ தேவன் இவ்வாறான காரியங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து தேவன் அதிகமாய் பேசினார். விசேஷமாக இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை வந்து நான் அதிகமாக வந்து தியானிக்கும் போது வந்து தேவன் வந்து அதிகமாய் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து முக்கியமான அவருடைய காரியங்களை வந்து வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது. அதுக்காக நாம் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். முக்கியமாக வந்து எல்லா விதமான காரியங்களையும் வந்து விசேஷமாக இன்னைக்கு வந்து நிறைய கள்ள போதனைகள் வந்து நம்ம மத்தியில வந்து நிலவிட்டு இருக்கு. தேவன் வந்து அந்த இடத்துல இருந்து நம்மளை வந்து பிரித்தெடுக்கும்படியாக விசேஷமாக நாம் வந்து எளிமை நின்று அதற்கு முன்பாக நின்று நம்ம வந்து பேசும்படியாக தேவன் கிருபை பாராட்டணும்னா வந்து நாம் வந்து அந்த வேதங்களை கற்றறிந்து அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அறிந்து அது தேவன் எதை குறித்து சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்திருந்தா மட்டும்தான் மட்டும் நம்மளால் அதை பிரித்தெடுத்து பார்க்க முடியும். ஸோ தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஸ் அப்போஸ்லர் 12:1-3 வாசித்தீங்கன்னு வைங்க. காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பு பண்டிகை நாட்களாக இருந்தது.
இதுக்கப்புறம் நம்ம வாஸ்தவம் பார்த்தோம்னா வந்து பேதுருவை வந்து தேவன் வந்து ஏரோதராஜா வந்து பிடித்திருவான். பிடித்த பிறகு வந்து கடவுள் வந்து நம்முடைய தூதனை அனுப்பி வந்து பேதுருவை வந்து ஒரு அற்புதமாக வந்து அவரை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வருவார். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாக்கோபை வந்து அவர் வந்து பட்டயத்தினால் கொலை செய்ய வந்து அலோவ் பண்ணியிருப்பார். எனக்கு ஒரு க்வெஸ்சன் வந்தது, எப்படி வந்து அவர் வந்து யாக்கோபை மட்டும் வந்து கொலை செய்யறதுக்கு அலோவ் பண்ணார், பேதுருவை மட்டும் வந்து எப்படி அவர் வந்து விடுவிக்கலாம் அவரை விட்டும்? ஏன்னா ரெண்டு பேருக்காகனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்கள் அங்குள்ள தேவனுக்கு பிரியமான மக்கள் வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் ஒன்லி பேதுரு மட்டும்தான் வந்து அந்த இடத்துல பாதுகாக்கப்பட்டான், அவன் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். ஸோ தேவன் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நாம வந்து நமக்கு ஒரு காரியம் வந்து நடந்துச்சு அப்படின்னா வந்து என்ன வந்து நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பாவம் பண்ணிட்டோம், அதனாலதான் வந்து கடவுள் இப்படி நமக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஸோ கடவுள் வந்து அவரவருக்கு வந்து அவருக்கு வந்து என்ன சித்தம் கொண்டிருக்காத வந்து அவர் செயல்படுத்திக்கிறார். ஸோ அதனால வந்து நம்ம வந்து யாக்கூப் வந்து பாவம் பண்ணியிருந்தோம், அதனாலதான் வந்து அவன் கொலை பண்ணப்பட்டா, மற்றபடி பேதுரு வந்து கொலை பண்ண அவர் வந்து அவருக்காக மக்கள் இன்னும் அநேகர் வந்து அதிகமாக ஜெபித்தார்கள் என்று கூட பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 10-ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த ஆலயத்தில் உள்ள பேதுருடைய சபையில் உள்ள மக்கள் வந்து பேதுருக்காக உருக்கமாக ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் அங்கே போய் கதவை தட்டுறான். பேதுரு வாசப்பல் கதவை தட்டின போது ரோதை என்று பெயர் கொண்ட ஒரு பெண் ஒட்டு கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் இப்பிதட்டுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சந்தித்தாள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து முழங்கால் போடிட்டு வந்து அவர்கள் வந்து ரொம்ப வைராக்கியமாக ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க பேதுரு வந்து வெளியில் வந்துடணும்னு. பட் அவங்களோடக்குள்ளே வந்து எவ்வளோக்குள்ளே ஃபெய்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் முன்னாடி வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாருங்கும் போது வந்து அந்த பெண் வந்து சொல்லும்போது வந்து அவர்களுக்கு வந்து அதை வந்து நம்பவே முடியல. அவங்க வந்து இல்லை இல்லை அவர்லாம் வந்திருக்க முடியாது, அவர் வந்து சிறையில் தான் இருப்பார், நீ வந்து பிதட்டுகிறாய் அப்படின்னு சொல்லி. ஸோ தேவன் வந்து ஒரு நாம் எவ்வளோக்குள்ளே வந்து ஜோம் பண்ணாலும் நமக்குள்ளே வந்து ஒரு உண்மையான 100% ஃபெய்த் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் வந்து தேவன் வந்து நமக்குள்ள ஒரு கடுகளவு விசுவாசத்தையும் தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறார் என்பது வந்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து தெளிவுபடுத்துகிறார். ஸோ நம்ம எதற்காக அவர்கிட்ட கேட்குறோமோ அதை வந்து அவர் கண்டிப்பாக வந்து நமக்கு கொடுப்பாருங்கிறது வந்து இந்த காரியத்தில் வந்து நமக்கு வந்து கூறப்பட்டிருக்கு. ஸோ அவர் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து யாக்கோபை வந்து பட்டயத்தினால் விட்டாருன்னா அவர் அந்த இடத்துல வந்து இரத்த சாட்சியாய் மறித்திருப்பது வந்து மேபி தேவனுக்கு வந்து அநேகருக்கு அதன் மூலமாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். பேதுருவை அந்த இடத்துல இருந்து வெளியே எடுத்துக்கு கொண்டு வந்தாருன்னா வந்து நம்ம பார்த்தோம்னா வந்து பேதுருவை கொண்டு இந்த அப்போஸ்தலர்ல பின்பக்கங்களில் பார்த்தீங்கன்னா வந்து 14-ஆம் அதிகாரம் 15-ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேதுரு தான் வந்து யூதர்களிலிருந்து வந்து ஜென்டைல்ஸ் மக்களுக்கு வந்து அவர்கள் வந்து கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு கருவியாக வந்து அவரை வந்து பயன்படுத்தியிருப்பார் பேதுருவை. ஸோ இந்த மாதிரியான காரியங்களில் வந்து தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரான காரியங்கள். ஸோ நம்மளுடைய ஊழியங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து 4 பேருக்கு தான் வந்து சுவிசேஷம் சொல்லணும்னு ஒரு கடமை இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து 4 பேருக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. சிலர் வந்து 1000 பேர் 2000 பேருக்கு மத்தியில் வந்து தேவன் அதற்கான தாளந்துகளை கொடுத்திருப்பார். ஸோ இதனால வந்து நம்ம வந்து அந்த 4 பேருக்கு மத்தியில் கொடுக்குறவர்கள் வந்து அவர் வந்து மிகுந்த கம்மியானவர் இல்லை 1000 பேருக்கு உள்ளவர்கள் வந்து தேவன் வந்து அதிக ஆசீர்வாதம் கொடுத்துருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. தேவன் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்துவார். ஸோ அதையும் வந்து வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு வந்து நான் அந்த 12-ஆம் அதிகாரத்தில் இந்த ரெண்டையும் வாசிக்கும் போது வந்து சில ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு போதகர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கஷ்டப்படுற வந்து மிஷினரிஸ்லாம் வந்து வந்து தேவன் அழைக்கலை, நல்லா தேவனுடைய ஊழியக்காரர்கள்லாம் நல்லா வந்து சம்பவமாக இருப்பார்கள் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஸோ அந்த மாதிரியான காரியங்களை வந்து நான் வந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போது வந்து தேவன் வந்து எனக்கு தெளிவுபடுத்தினார். ஸோ இவ்வாறான வந்து தீர்க்க தரிசனங்கள் கள்ளபோதகங்களிலிருந்து வந்து நீ வந்து உன்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த வசனத்தை நம்ம வாசித்தா மட்டும்தான் வந்து அந்த மாதிரியான காரியங்கள்லேருந்து நம்ம வந்து தப்பித்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நாமளும் வந்து வந்து அந்த அவங்களோட வார்த்தைகளினால் வந்து இழுக்கப்பட்டு தேவனுடைய செயல்களை செய்ய முடியாமல் நம்ம வந்து தடுக்கப்பட்டு போய்விட முடியும். இந்த அப்போஸ்தலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தி கொடுத்துருப்பார். நம்ம வந்து தேவனுக்காக வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் இடத்துல வந்து இவ்வளோ காணிக்க கொடுத்துருங்க, தேவன் வந்து உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் என்று கூறப்பட்டிருக்கு. பட் அப்போஸ்தலர் 8:20 பார்த்தீங்கன்னா வந்து
பேதுரு கிட்ட வந்து அந்த சீமோனுங்கிற வந்து ஒரு மாயக்காரன் வந்து பேதுரு வந்து அங்க வந்து அவர்கள் மத்தியில அங்குள்ள ஒவ்வொரு மக்கள் மத்தியில வந்து தலையில வச்சு அவன் வந்து பிரசங்கம் பண்ணும்போது பரிசுத்தாவி வந்து ஒவ்வொரு மக்கள் மேலும் இறங்குவதை வந்து அவன் வந்து இந்த சீமோனுங்கிற வந்து மாயக்காரன் வந்து பார்த்துட்டே இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவானா போயிட்டு அவன்கிட்ட வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்தாவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஸோ அவன் வந்து போய் காசு மாதிரி அவன்கிட்ட பேதுகிட்ட கொடுத்து வந்து நீ வந்து இந்த காசை வச்சுக்கிட்டு வந்து நீ என்ன பண்ணுறியோ அதை வந்து எனக்கு பண்ணு அப்படி எனக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடு அப்படின்னு கேட்பான். பட் பேதுரு வந்து அதுக்கு வந்து வசனத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பணத்தினாலோ சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினையாதபடியால் உன் பணம் உன்னோடைய கூட நாசமாய் போக கிடவது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இவ்வாறான காரியங்கள் வந்து நாம் வந்து விழித்திருக்கிறவர்களாய் தேவன் நம்மை வந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் வந்து தேவன் இடத்தில் எப்பொழுதும் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த காலகட்டங்களிலே வந்து இவ்வாறான காரியங்களிலிருந்து நிறைய லீகலைசேஷன் கொண்டு வர்றாங்க. ஸோ இவ்வாறாக நாம் வந்து பேப்டைஸ் பண்ணப்பட்டால் மட்டும்தான் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் போக முடியும். இவ்வாறாக நீங்கள் வந்து முழுக்க ஞானஸ்நானம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே மூழ்கி எந்திரித்தால் மட்டும்தான் போக முடியல. தண்ணி எதிர்த்தால் மட்டும் ஒவ்வொரு பிரிவினைகளை வந்து நமக்குள்ளாக நாமே நமக்காக வந்து சட்ட திருத்தங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். பட் கிறிஸ்துவானவர்கள் வந்து சட்ட திருத்தங்களை வந்து அவர் உடைப்பதற்காக தான் வந்து உடைத்து நம்மை வந்து ஒரு லீகலிஸ்டிக் கிறிஸ்டியனாக இல்லாமல் வந்து தேவனை வந்து ஒரு முழுவதுமாக அவருடைய அன்பினாலே கவர்ந்திழுக்கப்பட்ட மக்களாக செல்லும்படியாக தான் வந்து தேவன் விரும்பினார். ஸோ நமக்குள்ளே வந்து சட்டங்களை போடாதபடிக்கு தேவன் வந்து கிருபை பாராட்டும்படியாக நாம் வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். அவராக அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சபை மூப்பர்கள் வந்து வந்து சொல்லுவாங்க ஜென்டைல்ஸ்க்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வந்து கிறிஸ்துவை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து சர்க்கம்சைஸ் பண்ணிருக்க வேண்டும் என்று வந்து அவர்கள் வந்து கூறுவார்கள். அதற்கு வந்து பேதுரு வந்து எழும்பி நின்று வந்து அந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார். அப்போஸ்தலர் 15:5-12 வரை யாராவது வாசிக்கலாமா? அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புரோஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்போது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்ணபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ள செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நம் மத்தியில இருக்க வந்து 5 பாத்தீங்கன்னா பரிசேய சமயத்தாரில் உள்ள விசுவாசிகள் தான். சோ இதுல வந்து நமக்கு சாத்தான் எவ்வாறாக வந்து மக்களை பின்னோக்கி கொண்டு வருவாங்கன்னா நம்ம மத்தியில உள்ள நல்ல ஒரு பிலீவர் மூலமாக வந்து நம்மளை வந்து பின்மாற்றம் அடைய செய்ய முடியும். ஸோ தேவன் தாமே அந்த வரான காரியங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும்படியாக நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல வந்து பேதுருவை பார்த்தீங்கன்னா வந்து மிகுந்த தர்க்கம் உண்டாகும் போது அவன் வந்து எழும்பி நின்று அந்த இடத்துல வந்து சுவிசேஷத்தின் வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பே உங்களில் ஒருவனாய் என்னை தெரிந்து கொண்டார்ந்து அவன் வந்து அந்த இடத்துல வந்து எழும்பி நின்று எல்லாருக்கும் முன்பாக தேவனுடைய வசனத்தை வந்து அவன் வந்து எடுத்து கூறுறான். ஸோ இவ்வாறான காரியங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில அநேக இடங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும். அநேகர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை வந்து தப்பான விதமாக அவர்கள் கேட்ட சூழ்நிலை கேட்ட விதமாக அவர்கள் வந்து பிரித்து எடுத்து பேசுகிற காரியங்கள் வந்து அநேக இடங்களிலே நடந்து வருகிறது. ஸோ அந்த இடத்துல வந்து தேவன் நமக்கு வந்து கிருபை கொடுக்கும்படியாகவும் அந்த இடத்துல வந்து நம்ம இம்மிடியேட்டாக வந்து தேவனுடைய வார்த்தையை வந்து புறம்பாக யார் எதை கூறினாலும் வந்து அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது தேவன் நமக்கு கிருபை பாராட்டும்படியாகவும் நாம் இந்த பேதுரு மாதிரி வந்து தேவன் வந்து
நமக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும்படியாக நாம் வந்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஸோ இதன் மூலமாக வந்து நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்முடைய சுத்தத்தாரில் உள்ள ஒவ்வொரு பிலீவர்ஸையும் வந்து நம்ம வந்து இந்த தவறான காரியங்களில் விழுந்து விடாதபடி, ஒரு லீகலைசேஷனுக்குள்ள விழுந்து விடாதபடி தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாம் வந்து கிருபை பாராட்ட முடியும். இப்படி 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மளாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் களத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஸோ இதில் வந்து நம்ம கொடுக்க ஒவ்வொரு லீகல் ரூல்ஸ்கள் மூலமாக வந்து நம்ம வந்து மக்களை வந்து தேவனிடத்தில் பிரிக்கிறது இருந்து மட்டுமல்லாமல் வந்து தேவனை வந்து நம்ம சோதிக்கிறதா வந்து அதில் வந்து கூறப்பட்டிருக்கு. ஸோ இவ அவருடைய கிருபையினால மட்டும்தான் வந்து நம்ம ரட்சிப்புக்குள்ளாக வர முடியுங்கிறத வந்து அவர் வந்து அடுத்த வசனத்துல அழகா சொல்லியிருக்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது, எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்றும் நம்பியிருக்கிறோமே என்றான். சோ தேவனுடைய கிருபையை தவிர மற்றபடி வேற எந்த விதத்தினாலும் வந்து நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனால வந்து நாம வந்து இவ்வாறான காரியங்களில் வந்து நாம வந்து எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாகவும் முழு விழிப்புடனும் விசேஷமாக நாம் வந்து இந்த வசனங்களை வந்து அனுதினமும் தியானிக்கும் போது வந்து தான் வந்து தேவன் கிருபை பாராட்ட முடியும். விசேஷமாக நாங்கள் வந்து எங்களுடைய பைபிள் ஸ்டடியில் வந்து இந்த அப்போஸ்தலர் முதல்ல 1வது அதிகாரத்திலிருந்து வரிசையாக நாங்கள் வாசித்து வரோம். ஸோ பைபிள் ஸ்டடியில் வந்து அநேக காரியங்களை வந்து தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாத கிருபை பாராட்டினார். ஸோ ஒவ்வொரு அதிகாரத்தையும் எடுத்து நம்ம வந்து அப்பப்போ வந்து முழுவதுமாக தேவன் என்ன கூறியிருக்கிறார் என்பதை ஆராயும்படியாக தேவன் கிருபை பாராட்ட முடியும். அதற்காக நேரங்களை தேவன் வந்து கொடுக்கும்படியாக வந்து தேவனிடத்துல நாம் வேண்டிக் கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்குவாராக. எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல இரவு வேலை காம கூடாமுடைய சோத்திரங்கத்தாவே தேவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே தேவரே எங்களிடத்திலே பேசின காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே எவ்விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்குள் ஒரு ரூல்ஸ் போட்டு ஆண்டவரே எங்களை நாங்கள் வந்து உம்மிடத்திலிருந்து ஆண்டவரே பிரித்து விடாதபடி ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே உண்மையிலே அன்பு உண்மையில் உண்மையான அன்பு கூர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா கெஞ்சி நாடுங்க தாவே. இந்த இரவில் எங்களை ஒவ்வொருவரோடு கூட இருக்கும் நாளை காலையில எழுந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மயம்படுத்த கிருபை பாராட்டும் இயேசு நாமத்தினாலே கெஞ்சி நாடுங்க தாவே. ஆமென் ஆமென். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததா கீடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உடைமை ஆக்கிடுமே, மேய்ப்பனி மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. பார்த்திடுமே.